Hi friends, welcome back to this channel. This is Madhu. இன்னைக்கு என்னோட மாடலுக்கு இந்த நோ மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் ரொம்பவே நேச்சுரலாக சப்டிலாக இருந்துச்சு. பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த லுக்கை ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். இந்த மேக்கப் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் மேட்ச் ஆகும், ரொம்ப அடிக்காது, நேச்சுரலாக உங்கள் ஃபேஸை காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஐப்ரோவை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ஐப்ரோவை பேக்வர்ட்ஸ் கோம் பண்ணிக்கலாம். தென் பேக் ஐப்ரோ ஜெல் எடுத்துக்கலாம். ஆங்கிள்டு ப்ரஷ் ஆர் ஐப்ரோ ப்ரஷ் சொல்லுவாங்க, அதை வச்சு ஐப்ரோ மேலே ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஃப்ரண்ட்டில் இருக்க கேப்ஸை லைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழேயும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் வந்து டிஃபைன்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா லைன் எதுவும் ட்ரா பண்ணலை, அவங்க ஐப்ரோ ஷேப்லையே டிஃபைன் பண்ணிட்டேன். தென் இன்னொரு ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு ஐப்ரோவுக்கு மேலேயும் கீழேயும் கன்சீலரால் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் ஷேப் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். தென் ஃப்ரண்ட்லையும் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஷார்ப் எஜ் பிளெண்டர் வச்சு ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஐப்ரோ ஃபேஸில் நல்லா டிஃபைன்டாக தெரியும். இப்போ ஸ்பூலி ப்ரஷ் வச்சு கன்சீலர் எதுனா ஸ்பில் ஆகியிருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸை நல்லா ப்ளம்பியாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி மாய்ஸ்சரைசராகவும் செட்டஃபிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின் டேமேஜஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கெனடாவோட ப்ரைமர் எடுத்து ஃபேஸ் அண்ட் ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரைமர் வந்து ஃபேஸை நல்லா ஸ்மூத்தாக ஈவன் அவுட் ஆக்கி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக ஸ்கின்ல பிளெண்ட் ஆகும். ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அடுத்து எல்லைகளோட ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டர் ஐஸில், நோஸ் கார்னர்ஸில், வாயை சுற்றி, தென் நெத்திலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இந்த பிளேசஸ்லலாம் டார்க்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கன்சீல் பண்ணது நல்லது. இந்த கன்சீலர் நல்லாவே டார்க் ஸ்பாட்ஸை கவர் பண்ணி கொடுக்கும். தென் ஷார்ப் எஜ் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஷார்ப் ஏஜ் பிளெண்டரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில், சென்சிட்டிவ் பிளேசஸில், அண்டர் ஐஸில் நல்லா பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ரெவல்யூஷனோட கன்சீலர் பேலட்லேருந்து ஒரு லைட் ஷேட் இவங்க கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து ஆரஞ்ச் கரெக்டர் எங்கெல்லாம் போட்டோமோ அதுக்கு மேலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் ஃபவுண்டேஷன் போடுறப்ப ஆரஞ்சாக தெரியாது. தென் அதையும் ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி கன்சீல் பண்ணுறது பெஸ்ட்டு, டார்க்னஸை வந்து நல்லா கவர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபேஸஸ் கெனடாவோட நேச்சுரல் 02 ஷேட் எடுத்து அப்ளிகேஷன் ப்ரஷ் வச்சு ஒன் சைட் ஆஃப் சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஷார்ப் ஏஜ் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துலேயே பிளெண்ட் பண்ண வேணாம், நல்லா சுற்றி சுற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துலேயே பிளெண்ட் பண்ணால் ஃபவுண்டேஷனை வந்து ட்ரை ஆக்கி கேக்கி கேக்கியாக ஆகிடும். நான்
நான் எடுத்திருக்க இந்த கலர் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒயிட்டாக காட்டுது, இவங்க ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகலை. நோ மேக்கப் லுக்னா ஃபேஸோட சேம் கலர் தான் காட்டணும். ஸோ நான் வந்து இந்த ஷேடுக்கு ஒரு கலர் டார்க் ஷேடு எடுத்திருக்கேன், ஆல்மண்ட் பீச் 06 ஷேட் நம்பர். இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து இவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் அவங்க கலருக்கு மேட்ச் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக அண்டர் ஐஸில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், அண்டர் ஐஸில் இருக்க லைன்ஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 times இவங்களுக்கு அண்டர் ஐஸில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போதான் அண்டர் ஐஸில் இருக்க டார்க்னஸ் ஃபுல்லாக கவர் ஆகி கொடுக்கும். இப்போ இவங்களோட ஐஸ் மேலேயும் சேம் ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் ஐ ஷேடோ போடுறப்ப நல்லா என்ஹான்ஸ்டாக எடுத்து கொடுக்கும். ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். எதுவுமே போடாமல் போட்டால் ரொம்ப டல்லாக காமிக்கும். பிங்க் கலர் ஐஷேடோவை ஒரு ஃப்ளஃபி ப்ரெஷில் எடுத்து க்ரீஸ் லைனில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப க்ரீஸ் லைன் நல்லா தெரியும். தென் லைட் ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்து ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ஷ் லைன்ஸ் எதுவும் தெரியாத மாதிரி அவுட்டர் கார்னர் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். தென் க்ரீஸ் லைன்லையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் கலர் ஷிம்மர் ஷேடு எடுத்து இன்னர் கார்னர்லேருந்து மிடில் ஆஃப் ஐலிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் ஐஸ் வந்து ஷைனிங்காக தெரியும். தென் ஃபவுண்டேஷனை நிக்குக்கும் அப்ளை பண்ணி ஃபேஸ் கலரோட மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேக் NC40 ஷேட் நம்பர் காம்பாக்ட் பவுடர் எடுத்து இவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். தென் ரெவல்யூஷன் காண்ட பேலட்ல இருந்து லைட்டா இருக்க ப்ரௌன் ஷேட் வச்சு சீக்ஸை காண்ட பண்ணிக்கலாம். தென் சேம் கலர் வச்சு நோஸை வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். நோஸ்க்கு ரெண்டு சைட்லையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் ஷார்ப்பா தெரியும். தென் ஜா போன்ஸ்லையும் காண்ட பண்ணிக்கலாம். டபுள் சீக்ஸ் எதுவும் தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் பிளஷ் பேலட்ல இருந்து லைட் பிங்க் ஷேடு, நியூட் ஷேடுன்னு சொல்லுவாங்க, அந்த கலர் எடுத்து இவங்களோட சீஸ்லையும் நோஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் சீக்ஸ் வந்து நல்லா பிளஷ்டாக அழகாக இருக்கும், பிங்கி பிங்கியாக தெரியும். தென் சேம் ரெவல்யூஷன் ஹைலைட்டர் பேலட்ல இருந்து ஒயிட் கலர் ஹைலைட்டர் எடுத்து பிரிட்ஜ் ஆஃப் நோஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். தென் சீக்ஸ்ல பிளஷ்க்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் அவுட்டர் கார்னர் ஐஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்க்கு மேலே அப்புறம் சின் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏரியாஸ்லாம் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். நெக்ஸ்ட் சூப்பர் ஃபுட்ஸ் காஜல் எடுத்து வாட்டர் லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தா நல்லா பிளாக்காக போல்டாக ஐஸ் தெரியும். தென் ஃபால்ஸ் லேஷஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இமேஜிக் பிராண்டில் இருந்து நிறைய வால்யூம் இருக்க ஐலாஷஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நோ மேக்கப் லுக்னால ஐஸ் மட்டும் போல்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்.
ஐலைனரும் லிப்ஸ்டிக்கும் நான் ஆஃப் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணிட்டேன். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே மீடியம் ரேஞ்ச் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டடா, திஸ் இஸ் கம்ப்ளீட் ஃபைனல் லுக். என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ டால் மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டாங்க ஷூட் பண்ண. உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா, நல்லா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.